தமிழ் ஓவிய கண்காட்சியில் தியான வழிமுறைகள் அப்படி உங்க நிகழ்ச்சியில தலைப்பு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? தமிழ் ஓவிய கண்காட்சி, தமிழ் ஓவியம்ன்றது வந்து இது வரைக்கும் இல்லை. தமிழ் ஓவியம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் சொல்லலை. நான் ஏன் இந்த தமிழ் ஓவியம்னு ஒன்று கொண்டு வந்தேன்னா, ஒரு மொழி, அந்த மொழியை பேசுகிறவங்க ஒரு இனமாக மாறுவாங்க, அந்த இனத்துக்கு ஒரு கலாச்சாரம், மொழி இனம் கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தில் விதவிதமான கலைகள் அங்கே அடங்கியிருக்கு. அதில் ஓவியம்ன்றது ஒரு கலை, ஆடல் ஒரு கலை, பாடல் ஒரு கலை, நிறைய கலைகள் இருக்கும். ஆனால் தமிழர்கள்னு பார்க்குறப்ப, நானும் ஒரு தமிழனாக பிறந்து ஓவிய கலைக்குன்னு ஒரு பெயர் இல்லை. அப்போ தமிழன்னா, அப்போ நான் வரைஞ்ச ஓவியத்துக்கு என்ன பெயரை வைக்கலாம்? ஒரு ஓவியத்துக்கு நிச்சயமாக ஒரு தலைப்பு இருக்கணும். அந்த தலைப்பு இல்லைன்னா அந்த ஓவியத்துக்கு மதிப்பு இல்லை. ஒரு மனுஷனுக்கு எப்படி பேர் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்கும். அந்த என்னுடைய எல்லா ஓவியங்களுக்கும் நான் ஒரு தலைப்பு வைக்கணும்னு யோசிக்கிறப்ப, தமிழ் ஓவியம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, அதே என்னோட இனத்துக்கும் என்னோட மொழிக்கும் இது சம்பந்தமான. இந்த விஷயத்துல மூணு விஷயங்களை நான் ஒரே இடத்துல கண்காட்சியை அமைச்சேன். என்னன்னா, தமிழ், ஓவியம், தியானம். இதை மூணு மாதிரி சொல்லலாம். தமிழ் கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, தியான கண்காட்சி. இந்த மூன்றையும் இணைச்சி ஒரே இடத்துல வச்சதுதான் தமிழ் ஓவிய கண்காட்சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அப்ப தமிழ்ல தமிழுக்குன்னு வந்து எழுத்து இருக்கு. சில மொழிகளுக்கு வந்து எழுத்து இருக்காது. அவங்க வேற ஒரு எழுத்தை வந்து அவங்க உபயோகிச்சு அவங்க ஒரு மொழியை அதை எழுதிட்டு வருவாங்க. ஆனா தமிழுக்கு அப்படி இல்லை. தமிழுக்கு வந்து சொந்தமாகவே ஒரு மொழி இருக்கு, அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவமே ஒரு ஓவியம். நான் உங்களுக்கு இங்க நான் வரைஞ்சு காட்டலாம். எனக்கு சில விஷயங்கள் கொண்டு வந்தா நான் அங்க அதை காட்ட முடியும். சரி, தமிழ் ஓவியம் அவங்க கேட்டாங்க. தமிழ் ஏன் தமிழ் ஓவியம் கண் தியானம் சொன்னீங்கன்னு முதல்ல நம்ம அந்த தமிழ் மொழிக்கு வருவோம். தமிழ் மொழியில வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துன்னு மூணாக படிச்சிருக்கோம். அதில் உயிரெழுத்து ஆவலிருந்து அவ்வரை, அக்கு அது வேற எழுத்து, ஆயுள் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இங்க ஆ என்ற எழுத்துக்கு நம்ம ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இது இயந்திரம், ஒரு சுழற்சி, எதுவுமே ஆரம்பிச்ச இடத்துல முடிவடைகின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. பிறகு இந்த ஓவியத்துக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே மனசு. அப்படி இருக்கிறப்ப தான் அவங்க ஓவிய கலைக்கு அவங்க போக முடியும். இல்லைன்னா அவங்க பாதையில் நின்றுடுவாங்க. ஆக நம்ம எண்ணம் ஒன்றா இருக்கும். இது மந்திரம், இது இயந்திரம், இது மந்திரம். இது இயந்திரம், அதாவது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது. இது மந்திரம், ஒரே நோக்கம். இதிலிருந்து இதுல போய் இணைக்கிறப்ப அதுக்கு தந்திரம். இயந்திரம், மந்திரம், தந்திரம், இந்த மூணையும் அடக்கின ஒரு எழுத்துதான் தமிழர்களோட எழுத்து. இந்த விஷயம் வந்து தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக இதுவே ஒரு ஓவியம் தான், இந்த எழுத்தே ஒரு ஓவியம். நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், தமிழ் மொழியை எழுதக்கூடியவருங்க ஓவிய கலையில வந்தாங்கன்னா தமிழ் எழுத்து ரொம்ப 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 குறைவாக எழுதிடுவாங்க. பூஜ்ஜியம், ஒன்று, இது
தந்திரம், இது இயந்திரம், இது மந்திரம், இது தந்திரம். இந்த பூஜ்ஜியம் ஒன்று தான், இந்த பூஜ்ஜியமும் இந்த ஒன்றும் தான் பைனரி காட் அப்படின்னு இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல எழுத வர ஒரு கோஷம் ஒன்று, கோஷம் ஒன்று, ஆமா இல்ல ஆமா இதுதான். ஆக இப்ப பாருங்க, இது ஆ, இது ஆ, கீழே ஒரு வட்டம் போட்டு இப்படி எடுத்தோம்னா ஆ, ஆவிலிருந்து அவ வரைக்கும் எழுத்து அப்படிதான் இருக்கும், ஒன்னு பூஜ்ஜியம், ஒன்னு பூஜ்ஜியம், இப்படியேதான் எழுத்து வரும். ஆக இந்த தமிழோட சிறப்பு யார் பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப விரைவா இந்த ஓவியத்துக்கு வரலாம். ஏன்னா இந்த தமிழ் எழுத்து ஒரு ஓவியம் தான், இயந்திரம், மந்திரம், தந்திரம். ஓவியத்துக்கு இது ரொம்ப தேவை. இயந்திரம் என்பது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யறது, இந்த மந்திரம் என்றது ஒரே விஷயத்தை ஒரே நோக்கத்தில் இருக்கிறது, இந்த தந்திரம் இதையும் இதையும் இணைக்கிறது. ஆக மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த ஒரே நோக்கமா எண்ணி அதை ஒரு தாளில் ஒப்படைக்கிறது, இல்ல இன்னொரு ஒரு இடத்துல ஒப்படைக்கிறது. இந்த விஷயம் தான் அப்படியே இங்க வந்திருக்கு.